ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விண்டோஸ் சிஸ்டமில் ரேன்சம்வேர் அட்டாக் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு வைரஸ் அட்டாக் ஆனதுக்கப்புறம் அந்த சிஸ்டமில் எந்தெந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டமை ரிகவரி பண்ண ட்ரை பண்ணலான்றது தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சரி ஓகே, ஸோ ரொம்ப பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனையும் சேர்ந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மெத்தட்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க வந்திங்கன்னா ரேன்சம்வேர் பார்ட் ஒன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பார்க்கலாம், நான் மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் தரேன். ஸோ பார்த்து செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேன்சம்வேர்னா என்ன, அது எப்படி ஒரு சிஸ்டமில் ஒர்க் ஆகுன்றதெல்லாம் நான் ப்ராக்டிக்கலாகவும் சரி தியரட்டிக்கலாகவும் சரி நான் தெளிவாக காமிச்சிருப்பேன். ஸோ அதை பார்க்கலாம், பார்க்காம பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? சரி ஓகே, இப்போ வந்து நம்ம ஸ்டெப்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி ஓகே, ஸோ ஒரு சிஸ்டமில் ஒரு வைரஸ் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட மெயின் மோட்டிவ் என்னென்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் 50% மேலே இருக்கிற சிஸ்டம்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதாவது ஹிடன் பண்ணிவிடும். ஓகேங்களா? அதாவது இருக்கிற ஃபைல்ஸை சிஸ்டம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மறைச்சி வச்சிடும். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா என்ன பண்ணுவாங்க, விக்டீம் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா விக்டீம் யூசர் வந்து பேனிக் ஆவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே பார்த்தோடனே இருக்கிற மொத்த ஃபைல்ஸும் காணணுன்னே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்க் வந்துடும், லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனிக் வந்துடும், என்னடா நம்ம சிஸ்டமில் ஃபைல்ஸ்லாம் காணாமேன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அந்த வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம்குள்ளே போனதுக்கப்புறம் அதோட ஃபஸ்ட்டு மெயின் மோட்டிவாக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடன் பண்ணுறது. ஓகேங்களா? அதாவது இருக்கிற ஃபைலை ஹியூமன் வந்து பார்த்தவொடனே இங்கே இல்லை, லைக் வந்து ஹைட் பண்ணி வச்சிடும். ஸோ மேக்ஸிமம் யூசர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போடுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆன்டி வைரஸ் யூஸ் பண்ணி அந்த சிஸ்டம்ல ஃபைலாக ரிகவரி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். பட் ஆக்சுவலாக அவருக்கு தெரியாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹிடன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எதுக்கும் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி வைரஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இல்லை ஓஎஸ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபைல்ஸ் ஆக்சுவலாக ஹிடன் ஆயிருக்கா அதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, லைக் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வியூன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 செக் பாக்ஸ் இருக்கும், 3 டிஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் செக் பாக்ஸ் எது தேவையில்லை நம்மளுக்கு, மீதி இருக்கிற ரெண்டை வந்து டிக் பண்ணிக்கோங்க. இதில் ஏன் நான் சென்டர் ஒன்று டிக் பண்ணுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா, நான் லேட்டராக இது வந்து யூஸ்ஃபுல் ஆகும், நான் அப்போ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து ஹிடன் ஐட்டம்ஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹிடன் ஃபைல்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து இது டிஸ்பிளே பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு அதை காமிக்கல. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ஹிடன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, இதை வந்து முக்கியமான ஃபைல், இதை யாரும் டெலீட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக விண்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஹிடன் பண்ணி வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் டெக் பண்ணியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தமாதிரி காமிக்கல, லைக் வந்து எனக்கு ஹிடன் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது, லைக் நார்மல் ஃபைல் மாதிரி தான் இருக்குன்னா, நீங்கள் அடுத்தது எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா இந்தமாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி பாக்ஸ் செக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அதாவது ஃபோல்டர் பாக்ஸ். ஸோ வந்து நம்ம இது மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓ இதுக்குள்ளே தான் இருக்கா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வியூன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதாவது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரரில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கேயே இருக்கும். ஸோ இது மூலியமாகவும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் ஃபோல்டர் அண்ட் டிரைவர்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணி காமிச்சிடும். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு நம்ம அங்கே கொடுத்ததுனால இந்த பாக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செக் ஆயிடுது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஹைட் எக்ஸ்டென்ஷன் ஃப்ரம் நோன் ஃபைல் டைப்ஸ், அதுக்கப்புறம் ஹைட் ஃபோல்டர் மெர்ஜ் கான்ஃபிளிக்ஸ், இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இம்பார்ட்டண்ட்டான செக் பாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து அன்செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் அன்செக் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் அதை நீங்கள் தெரியாமல் டெலீட் பண்ணுற வந்து எபிலிட்டியும் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிட்டீங்கன்னா சிஸ்டம் கிராஷ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து டெலிட் பண்ணுங்கள், அதாவது அன்செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஹைட் அன்ப்ரொடெக்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு இருக்குல்ல, இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்னிங் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அன்டிக் ஆகிடுது. இதை ஏன் நான் வந்து அன்டிக் பண்ண சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ நார்மலாக நமக்கு தேவைப்படாது. பட் ஒரு சிஸ்டமில் வைரஸ் அட்டாக் ஆனதுக்கப்புறம் அதோட மெயின் மோட்டிவ் நான் என்னன்னு சொல்லிட்டேன், இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருக்கிற மெயின் ஃபைல்ஸை ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நம்ம டிக் பண்ணும்போது அந்த மாதிரி ஹைட் பண்ண ட்ரை பண்ணா இந்த ஒரு பர்டிகுலர் செக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதை காமிச்சு கொடுத்துரும், லைக் இந்த ஃபைல் வந்து ஹிடன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரே கலர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நீங்கள் அன்செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டு ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற ஹிடன் ஃபைல்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு அன்செக் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமோட இம்பார்ட்டண்டான ஃபைல் டைப்ஸ். ஸோ இது மூலிமா நம்மளுக்கு அன்செக் பண்ணும்போது இதுமாரி வைரஸ் இதெல்லாம் ஹிடன் பண்ண ட்ரை பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு அது இதுமாரி காமிச்சிடும் ஹிடன் ஆகாமல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் இதுதான். ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எப்படியுமே வந்து ஒரு யூஎஸ்பியோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் மீடியா டிரைவர் தான் வந்து பார்த்திங்கன்னா
இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. அது மூலயமா தான் மேக்ஸிமம் வைரஸ் உங்கள் சிஸ்டமில் அஃபெக்ட் ஆயிருக்கும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவில் அந்தமாரி ஒரு பர்டிகுலர் திங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் அஃபெக்ட் ஆயிருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கமாண்ட் ப்ராம்ப்ட் மூலயமா எப்படி வந்து ஒரு ஃபைல் ஹிடன் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரிகவர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, விண்டோஸ் ஆர் கொடுத்துக்கோங்க. விண்டோஸ் ஆர் கொடுத்துட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் சிஎம்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு என்டர் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்சி கண்ட்ரோலர் ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தவொடனே உங்களுடைய விண்டோஸ் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரிவிலேஜில் ஓப்பன் ஆகும். இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு இப்போ கிளியராக தெரியும் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சிஎல்எஸ் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ கிளியர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா டிரைவ் இன்சர்ட் பண்ணவொடனே அந்த மீடியா டிரைவோட ஃபோல்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அசைன் ஆகும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெறும் சி டிரைவ் மட்டும் தான் வச்சுருக்கேன், ஸோ அதனால் எனக்கு சி டிரைவ்னு காமிக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என் பென் டிரைவ் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து என் பென் டிரைவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் நியூ திங் வந்து, அதாவது நியூ நேம் வந்து அசைன் ஆகும். சரி, ஓகே கைஸ், நான் பென் டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான டிரைவ் லெட்டர் வந்து அசைன் ஆயிடுச்சு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் லெட்டர் இ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ன்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டன் இன்னு சொல்லிட்டு காமிக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் வேணும்னு என்ன பண்ணிட்டேன், அந்த ஆப்ஷன் வந்து அன்செக் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎம்டி மூலிமா அதை எப்படி நம்ம ரிகவரி பண்ணிட்டு வருதுன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்ன்னு இருக்குது. ஸோ கேம்ஸ்ன்ற ஃபோல்டரில் ஒன்றும் இல்லை, அதேமாதிரி வேறு எந்த ஃபோல்டருமே இதில் இல்லை, ஓகேங்களா? ஸோ நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு விண்டோ, அதாவது கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய எந்த டிரைவ் வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு, லைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணியிருந்த ஒரு ஹார்ட் டிஸ்க் வேஸ்ட் ஆகிடுது. ஸோ அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் கனெக்டர் வாங்கி உங்களுடைய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணோடனே அதுக்குன்னு ஒரு டிரைவ் லெட்டர் அசைன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ யூஸ் பண்ண பென் டிரைவ், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதனா ஒரு மீடியா டிவைஸ், ஓகேங்களா? ஸோ அந்தமாரி மீடியா டிவைஸை உங்களுடைய சிஸ்டமில் கனெக்ட் பண்ணோடனே அதோடைய பர்டிகுலர் டிரைவ் லெட்டரை பார்த்துக்கோங்க. டிரைவ் லெட்டரை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த டிரைவ் லெட்டருக்கு மூவ் ஆகிடுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சி டிரைவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து சியிலேருந்து இ டிரைவுக்கு மாறணும், ஓகேங்களா? ஸோ அதை மாறுறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இ டிரைவ்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காலன் கொடுத்துக்கோங்க, செமி காலன் இல்லை வெறும் காலன். ஸோ காலன் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பர்டிகுலர் டிரைவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்எஸ் கொடுப்போம். ஆக்சுவலாக எல்எஸ் வந்து லினக்ஸ் சிஸ்டம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், டிஐஆர் கொடுப்போம். ஸோ டிஐஆரில் நம்மளுக்கு இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் காமிக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா சிஎம்டியில் இருக்கிற அந்த கமெண்டை நம்ம இங்கே என்டர் பண்ணுவோம். ஸோ அதோட கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அட்ரிப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அட்ரிப்னா என்னென்னு தெரியாதவங்களுக்கு நான் வந்து அட்ரிப் மைனஸ் மைனஸ் ஹெல்ப்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இதில் வந்து ஓ லினக்ஸ் மாதிரி மாதிரி குழப்பது, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்லாஷ் கொஸ்டின் மார்க்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணி என்டர் பண்ணணும். ஸோ இப்போ வந்து அட்ரிப்னா என்னன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ டிஸ்பிளேஸ் ஆர் சேஞ்சஸ் ஃபைல் அட்ரிபியூட்ஸ்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ நிறைய நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்கமெண்ட்ஸ் இருக்குது, பட் நம்ம எல்லாமேலாம் யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஒரு சில பர்டிகுலர் கமெண்ட்ஸ் மட்டும் தான் ஓப்பன் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து இந்த கடைசி மூணு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸு ஹச்சு அதுக்கப்புறம் ஆர், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ சிஎல்எஸ் கொடுத்துப்போம். ஸோ அட்ரிப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எஸ் மைனஸ் ஹச்சி. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எஸ் ஹச் ஆர் அதுக்கப்புறம் பர்டிகுலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஹச் மைனஸ் ஆர்னு உங்களுக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக காமிக்கணுன்றதுக்காக நான் தனித்தனியாகவே நான் என்டர் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கொடுத்தாகணும். இந்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் நான் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு ஃபோல்டரையும் சூஸ் பண்ண போகிறது இல்லை, இல்லை எந்த ஒரு ஃபைலையும் சூஸ் பண்ண போகிறது இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் இ டிரைவில் இருக்கிற எல்லா லொக்கேஷனையும் வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணி விட்டுறேன். எல்லா லொக்கேஷன் ப்ளஸ் எந்த டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிற ஃபைலாக இருந்தாலும் சரி, அது எந்த டைப் ஆஃப் நேமில் இருந்தாலும் சரி, நான் வந்து அந்த ஒயில் கார்டில் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டில் இருக்கிற அதாவது ஸ்டார்னாலே இது ஒயில் கார்டுன்னு அர்த்தம், ஓகேங்களா? லினக்ஸ் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும், ஏன்னா லினக்ஸில் தான் நம்ம டெர்மினல் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ஸ்டார்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் நேமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு டிஸ்பிளே பண்ணு. இந்த ஸ்டார்ன்றது எந்த டைப் ஆஃப் எக்ஸ்டென்ஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, அது எனக்கு டிஸ்பிளே பண்ணுன்றது, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட், ஸோ ஸ்லாஷ் எஸ் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் எல், ஓகேங்களா? ஸோ இதை நம்ம டைப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு என்டர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரருமே காமிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுடைய டெர்மினல் வந்து திரும்ப வந்துடும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா ஒரு தடவை டிஐஆர் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பர்டிகுலர் நிறைய ஃபைல்ஸ் வந்து காமிக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கேம்ஸ் மட்டும் தான் காமிச்சிது, இந்த ஒரு பர்டிகுலர் திங், ஒரு பர்டிகுலர் இந்த மீதி ஆப்ஷன் காமிக்குது. ஸோ இது ஏன் நான் காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சிமிலியர் ஆப்ஷன்ஸ் தான். லைக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைடன் ஃபைலை செக் பண்ணுறது அன்செக் பண்ணுறது, ஆப்ஷன்ஸில் போய் சப் ஃபோல்டரை ஹைட் பண்ணுறது அன்செக் பண்ணுறது, அதேமாதிரி சிஎம்டியில் இந்த அட்ரிப் கமெண்ட். இது ஏன் நான் காமிக்கிறேன்னு கேட்டிங்கன்னா நிறையா வைரஸ் வந்து உங்கள் சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் ஜியூஐ மோடை வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக் பண்ணிவிடும். ஸோ அந்தமாரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மோஸ்ட்டாக எப்பயுமே கிடைக்கிற ஒரு மெத்தட் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஎம்டி கமெண்ட், அதாவது கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் தான் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் எப்படி வந்து யூஸ் பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் காமிச்சேன், ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா
அதாவது ரெண்டு செக்யூரிட்டி மெஷர் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. மூணாவது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய டெம்ப் ஃபைலை க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் உங்களுடைய டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு எதனா சஸ்பீஷியஸான ஃபைல் ரன்னிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கும். ஸோ டாஸ்க் மேனேஜர் ஓப்பன் பண்ணுற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு எஸ்கேப். ஓகேங்களா? அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் கொடுத்து டாஸ்க் மேனேஜர் டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காமிக்கும். அப்படி இல்லை அப்படி இல்லைனா விண்டோஸ் ப்ளஸ் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு வந்து டாஸ்க் மேனேஜர்ன்ற ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் எஸ்கேப்னு கொடுத்துக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது நியூலி இன்ஸ்டால்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி காமிக்குது. நான் மோர் டீட்டெயில்ஸ் கொடுத்தோடனே எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துப்போம். ஃபுல் ஸ்க்ரீனில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து அதாவது மேலே அப்பர் காலமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பீஷியஸான நேமில் சஸ்பீஷியஸான சர்வீஸில் ரன்னிங்கில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேமில் பார்க்கணும். ஸோ நேமில் மைக்ரோசாஃப்ட் எட்ஜி, மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ், அதுக்கப்புறம் ஓப்பன் ஜேடிகேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சஸ்பீஷியஸான நேம் இருக்குது, அதுக்கப்புறம் விஎம்வேர் டூல், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி நோட்டிஃபிகேஷன். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று என்ன செக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஜேடிகேன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக இது வைரஸ் கிடையாது, பட் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு டிசேபிள் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா சர்ச் ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இந்தமாரி பர்டிகுலர் விண்டோஸ் ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதேமாரி அதோட சர்வீஸோட நேமிங் ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை ஆகி அது என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் அதை ரன் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ வாட் இஸ் ஓப்பன் ஜெடிகே பிளாட்ஃபார்ம் லைப்ரரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இட் இஸ் 2000 ரிலீஸ் பிளாட்ஃபார்ம் பைனரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒரு ஜாவா பேஸ்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு காமிக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிசேபிள் பண்ண தேவையில்லை, அதேமாதிரி க்ளோஸும் பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்களுக்கு வந்து அது ஒரு நார்மல் ஃபைல் இல்லை சஸ்பீஷியஸான ஃபைலும் தெரிஞ்சிருந்தா அதோடைய ஓப்பன் ஃபைல் லொக்கேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துலேருந்து லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கும். ஸோ இங்கேயும் நம்ம பார்க்கலாம் ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணலாம், அதை வந்து இந்த ஜாவான்ற மெயின் ஃபோல்டருக்கு பார்த்தீங்களா அதையே நம்ம டெலிவ் பண்ணிடலாம், ஒரு வேளை வைரஸாக இருந்தால். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நார்மல் ஃபைலும் தெரிஞ்சிச்சு, ஸோ அதனால் அப்படி டெலிவ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சர்வீசஸ்னு இருக்கும். ஓகேங்களா? சர்வீசஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. சர்வீசஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் சர்வீசஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், அதாவது அட்வான்ஸ்டு சர்வீஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எதனா சஸ்பீஷியான சர்வீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்படி ஒரு வேளை எதனா ஒரு நேம் வந்து உங்களுக்கு சஸ்பீஷியஸாக தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அந்த சர்வீஸோட நேமை காப்பி பண்ணிக்கோங்க. நேமை காப்பி பண்ணிவிட்டு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது என்ன சர்வீஸ்ன்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சஸ்பீஷியஸ் சர்வீஸோட நேம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரேண்டம் வேர்ட்ஸாக இருக்கும். ஸோ ரேண்டம் வேர்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, லைக் வந்து இப்போ நான் உங்களுக்கு டைப் பண்ணி காமிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த மாதிரி இருக்கும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நேம்ஸில் தான் சர்வீஸ் மோஸ்ட்டாக ரன்னிங்கில் இருக்கும். நார்மல் நேம்ஸில் மோஸ்ட்டாக ரன் ஆகுது, சில டைம் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் காமிக்கணும்னு கேட்டிங்கன்னா நிறைய எல்லா டைப் ஆஃப் வைரஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கனெக்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரிவர்ஸ் கனெக்ஷனாக ஒன்றும் இல்லை, அட்டாக்கர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சிஸ்டம்லேருந்து அந்த சிஸ்டம்க்கு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகி உங்கள் சிஸ்டம்லேருந்து ஒரு சர்வீஸ் வந்து ரன்னிங்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி ரிசோர்ஸ் மானிட்டர்லேருந்து எந்த சர்வீஸ் சஸ்பீஷியஸான போர்ட் நம்பர் சஸ்பீஷியஸான ஐபி அட்ரஸில் ரன்னிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இங்கேருந்தே செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ஓவர் வியூ. ஸோ எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கும், லைக் வந்து சிபியூ, மெமரி, அதுக்கப்புறம் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் நெட்ஒர்க்குன்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடுறேன், அதுக்கப்புறம் தனித்தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்னு இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெமரி, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க். ஸோ எந்த லொக்கேஷன்லேருந்து கரெக்டாக ரன்னிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு இதிலே எல்லாமே காமிக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பர்டிகுலர் மெத்தட் இந்த ரிசோர்ஸ் மானிட்டரில் உங்களுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சதுன்னா. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்க்கலாம் 192.168.2.254 இந்த ஒரு ப்ராசஸ் ஐடியில் ரன்னிங்கில் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. ஸோ இது ஒன்றும் இல்லை, என்னோடய டிஎக்ஸிபி சர்வீஸ். ஸோ அதனால் இதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. மோஸ்ட்டாக அட்டாகரோட சிஸ்டமோட ஐபி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்னா ஒன்றும் இல்லை, பப்ளிக்காக அட்டாக் பண்ணாங்கன்னா இந்தமாரி ஐபி அட்ரஸ் இருக்கும், ப்ரைவேட்டில் அட்ரஸ் பண்ணாங்க அட்டாக் பண்ணாங்கன்னா இந்தமாரி இருக்கும். அதோட போர்ட் நம்பர் வந்து நம்ம இங்கே போய் பார்த்துக்கலாம், நெட்ஒர்க்கு, டிசிபி கனெக்ஷனு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே இந்த மாதிரி போர்ட் நம்பர் தான் மோஸ்ட்டாக சிஸ்டம் சர்வீஸ் ஒர்க் ஆகும். இந்தமாதிரி அட்டாக்கர் யூஸ் பண்ணுற சிஸ்டம்ஸ் அப்படியே போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 4080, 2121, இல்லை 8080, இல்லை 8081. ஸோ இந்தமாரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போர்ட் நம்பரில் ரன் ஆகும். ஸோ அது மூலியமாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா?
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு ஒரு பர்டிகுலர் ஃபைல் இருக்குது, அது வந்து பிஎஸ் மானிட்டர்னு சொல்லுவாங்க, ப்ராசஸ் மானிட்டர்னு சொல்லிட்டு. ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதுலேயுமே உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். பட் நம்ம அதை லேட்டராக தனித்தனி வீடியோலாம் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ரிசோர்ஸ் மானிட்டரில் எப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் காமிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்டர் எடிட்டர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ரெஜிஸ்டர் எடிட்டரில் போயிட்டு நம்ம எப்படி வந்து உங்களுடைய வைரஸை டெலீட் பண்ணுறது, அதாவது வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே போய் அந்த மெத்தட் யூஸ் பண்ணால் எப்படி ரிகவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப் ஃபைல் எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பர்டிகுலர் ஃபைல்ஸ்லாம் எப்படிலாம் க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். ஸோ இது நிறைய யூஸருக்கு தெரியும், பட் நம்ம எல்லா ஸ்டெப்புமே இங்கே சொல்லி கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ் பிளஸ் ஆர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி டைப் பண்ணிக்கோங்க, அதாவது சிஎம்டி நம்மளுக்கு இப்போ தேவையில்ல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா டெம்ப்னு டைப் பண்ணிக்கோங்க. டெம்ப்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இது எல்லா டைப் ஆஃப் விண்டோஸ் சிஸ்டம்லேயுமே இருக்கும், லைக் வந்து விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10, விண்டோஸ் 11 எல்லாத்துலேயுமே இந்த டெம்ப் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதில் காமிக்கிற எல்லா பர்டிகுலர் ஃபைலுமே வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை டெலிட் பண்ணுறது மூலியமாலாம் ஒன்றும் ஆகாது, ஏன்னா இது வந்து டெம்பரவரி, அதாவது டம்ப் ஃபைல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டமுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்னு டைப் பண்ணி என்டர் பண்ணதுக்கப்புறம் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் அதுக்கு நடுவில் ஒரு டெம்ப்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். இதுவுமே வந்து அதாவது இந்தந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணுங்கள், ஏன்னா மேக்ஸிமம் வந்து அந்தமாதிரி வைரஸ் வந்து டெம்ப் ஃபோல்டரில் வந்து ரன் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்ட் ப்ரீஃபெச். ஓகேங்களா? ப்ரீ எஃப்இடிசிஹெச். ஸோ அதாவது இப்போ நான் காமிக்கிற ஃபோல்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாசிபிலிட்டி இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ஸ். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷிஃப்ட் டெலிட் ஸ்கிப். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்துன்னா க்ளீன் மேனேஜர். ஸோ க்ளீன் மேனேஜர்னா ஒன்றும் இல்லை, டிஸ்க் க்ளீன் அப்பு. ஸோ அதை வந்து நம்ம கமெண்ட் ப்ராம்ப்ட், அதாவது ரன் கமெண்ட் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ க்ளீன் மேனேஜர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் க்ளீன் அப் சிஸ்டம் ஃபைல்ஸ்னு இருக்கும் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு பாக்ஸ் திரும்ப அதேமாரி பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பட் இப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட், இது வந்து ஓஎஸோட பர்டிகுலர் ஃபைல், அது வந்து நார்மல் யூசரோட ஃபைல், இது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட ஃபைல். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா பாக்ஸையும் செக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே டெலிட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் மூலிமா நம்மளுக்கு எப்படி வந்து ரிகவரி மெத்தடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னால் ஒன்றும் இல்லை, லைக் ஒரு சிஸ்டம் எப்படிலாம் ரன் ஆகணும், ஒரு சிஸ்டமில் எந்தெந்த ஃபைல்லாம் எந்தெந்த மாதிரி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்லேருந்து தான் ரன் ஆகும். ரெஜிஸ்ட்ரி எடிட்டர், அதுக்கப்புறம் ஜிபி எடிட். ஜிபி எடிட்னா குரூப் பாலிசி எடிட்டர். இது மேக்ஸிமம் இந்த ரெண்டுலேருந்து தான் பாலிசி மாதிரி இம்ப்ளிமெண்ட் ஆகி ரன் ஆகும். அது மூலிமா நம்ம எப்படி ரிகவரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரி எடிட்டர், ரெஜிஸ்ட்ரி எடிட்டர்னு டைப் பண்ணி இங்கே வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசர்ச் பாரில் காமிக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து சிஎம்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ரன் கமெண்டில் ரெஜி எடிட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இதில் எப்படி சொல்கிறது, உங்களுடைய ரிகவரி மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெஜிஸ்ட்ரி எடிட்டருடைய ஆக்சுவல் ஒரு மாஸ்டர் காப்பியை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில சமயத்தில் ஒரு ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல் வேறு எதனா ஃபைலில் வந்து சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சிஸ்டம் ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் எப்பயுமே சேஃப்டி மெஷருக்காக இங்கே வந்து ஃபைல்னு இருக்கும். இதில் இம்போர்ட்னு கொடுத்துக்கோங்க. இம்போர்ட்னு கொடுத்துட்டு ஏதாவது ஒரு இடத்த சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ பேக்கப் ஃபைல் நாட் சாரிகஸ் நான் இம்போர்ட்னு கொடுத்துருக்கேன். ஆமாம். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு கொடுக்கணும், ஏன்னா இம்போர்ட்னா வேறு ஒரு ஆல்ரெடி பேக்கப் எடுத்த ரெஜிஸ்டர் இல்லை இம்போர்ட் பண்ணுறதுன்றது. ஓகேங்களா? ஸோ பேசிக்கினே நம்ம பண்ணுறதுனால கரெக்டாக வரல. ஸோ இதில் வந்து நான் டெஸ்க்டாப் கொடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸில் நமக்கு டவுன்லோட்ஸ் காமிக்கலையா? ஆ, ஓகே. ஸோ டவுன்லோட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் எந்த நேம் வேணால் கொடுத்துக்கலாம். நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது செலக்டட் பிரான்ச்னு கேட்குது, பிகாஸ் எனக்கு இந்த பர்டிகுலர் ஒரு பிரான்ச் தான் இப்போ செலக்ட் ஆயிருக்கு. அதாவது நான் வீடியோக்கு முன்னாடி நான் செலக்ட் பண்ணது இது, என்னுடைய வைரஸ் ஆஃப், ஆன்டி வைரஸ் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இது ஆல்னு கொடுத்துக்கிறேன். ஆல்னு கொடுத்துட்டு நம்ம சேவ் கொடுத்தோன்னா இந்த ஹோல் ரெஜிஸ்டர் எடிட்டே ஒரு பேக்கப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி இதில் டவுன்லோட்ஸ் டைரக்டரி போனீங்கன்னா இதில் ஒரு பர்டிகுலர் ரெஜிஸ்ட்ரி ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், சேஃபாக வந்து அந்த ரெஜிஸ்ட்ரி எடிட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம், லைக் ரன் பண்ணலான்னு இல்லை, நீங்கள் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, ஓகே கைஸ். ஸோ கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ரெஸ்பாண்டிங்னு வந்துட்டு, ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நான் வந்து கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணியிருந்தேன். சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இதையும் மினிமைஸ் பண்ணுவோம்.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய வைரஸ் இருந்ததுன்னா அதை வந்து ரிகவரி பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கம்ப்யூட்டர்னு சூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், அதில் 5 டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் இருக்கும். ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஹச்கி கரண்ட் யூசர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்னு இருக்கும். இதோடைய பர்டிகுலர் ஃபுல் டிஸ்கிரிப்ஷன், அதாவது ஃபுல் பர்டிகுலர் பார்த்த வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து மைக்ரோசாஃப்ட், மைக்ரோசாஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸுன்ற டைரக்டரிக்கு மூவ் ஆகிக்கோங்க. விண்டோஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன், ஸோ கரண்ட் வெர்ஷன் கீழே ரன்னுன்னு ஒரு பர்டிகுலர் பாக்ஸ், ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டிஎம், அதுக்கப்புறம் ஒன் டிரைவு, மைக்ரோசாஃப்ட் ஏஜ் ஆட்டோ லான்ச்சர்னு இருக்குது. இந்த மாதிரி அதாவது காமன் நேம் இல்லாமல் வேறு எதனா நேம் இருந்தால் என்ன பண்ணிவிடுங்க, அதை மட்டும் இந்த மாதிரி பர்டிகுலராக செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஏன்னா மோஸ்ட்டாக இந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரன் ஆகும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமன் நேம் இல்லாமல் லைக் டிஃபால்ட்டு, மைக்ரோசாஃப்ட், ஒன் டிரைவ், எக்ஸ்டிஎம் இந்த மாதிரி நேம் இல்லாமல் வேறு எதனா சஸ்பீஷியஸ் நேம் இருந்ததுன்னா தயக்கமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிவிடுங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் டெலிட் பண்ணுறது மூலியமாக உங்கள் சிஸ்டம் கிராஷ் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பேக்கப் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா தயக்கமே இல்லாமல் இங்கே வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் யூசருக்கு நம்ம வந்து மூவ் ஆகிட்டோம். இதே ஒரு சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்கும் நம்ம மூவ் ஆகணும். ஸோ ஹச்கி லோக்கல் மிஷின், அதாவது கரண்ட் யூசருக்கும் சரி அதே மாதிரி ஹோல் சிஸ்டமும் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே டெலிட் பண்ணி ஆகணும். ஏன்னா அங்கே இருந்தால் மோஸ்ட்டாக வந்து ரன் ஆகும். ஸோ சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ், அதுக்கப்புறம் வந்து சாரி விண்டோஸ் கரண்ட் யூஸ்னா சாரி கைஸ், ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற விண்டோஸ், ஸோ நம்ம மூவ் ஆகிக்கும். ஸோ நீங்கள் இங்கே கூட டைப் பண்ணிக்கலாம் ஹச்கி கரண்ட் யூசர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேருக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட்டு, மைக்ரோசாஃப்டில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ். ஸோ விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் கரண்ட் வெர்ஷன், கரண்ட் வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ரன்னு. ஸோ இங்கேயுமே நம்ம வந்து டேரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் இருக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடணும். ஸோ டெலிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வந்து பர்டிகுலர் எந்த ஃபைலாக இருந்தாலும் சரி அது வந்து நமக்கு ரிகவரி ஆகிடும். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இதுதான் கைஸ், ஸோ இது இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நீங்கள் பண்ணாலே போதும், உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற வைரஸ் வந்து மேக்ஸிமம் டெலிட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ரிஃப்ரெஷ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கமெண்ட் கொடுத்துக்கோங்க. இது வந்து கடைசி மெத்தட், கடைசி மெத்தட் இல்லை கடைசிக்கு முன்னாடி மெத்தட். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எம்எஸ் கன்ஃபிகன் டைப் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கன்ஃபிகன் டைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய கன்ஃபிகரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டார்ட் அப்னு ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸ்டார்ட் அப் கொடுத்து சாரி பூட்டுன்னு இருக்கும். ஓகே, ஸோ பூட்டில் சேஃப் பூட், அதில் மினிமல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் ஆகி ஒரு வேறு ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்ளை கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா ரீஸ்டார்ட் கேட்கும், ரீஸ்டார்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ரீஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சேஃப் மோடில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சோம் பார்த்தீங்களா எல்லா ஒரு பர்டிகுலர் ப்ரொசீஜருமே, அதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்தமாரி சேஃப் மோட்லேருந்து தான் பண்ணணும். பட் நான் ஏன் அதை முன்னாடியே காமிக்கலன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பர்டிகுலர் டீட்டெயிலாக தெளிவாக சொல்லிவிட்டு அதை நான் எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன். ஓகேங்களா, சரி ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் மோட், சேஃப் மோட்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் ஃபுல் ஸ்க்ரீன் வரல, ஓகே இது சேஃப் மோடில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் எனேபிள் ஆகலன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் நம்ம ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ மேக்ஸிமம் ரெசல்யூஷன் இவ்வளோ தான் இருக்குது, ஸோ நம்மளுக்கு பரவாயில்ல. ஸோ இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த எல்லா மெத்தடுமே இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அது இல்லாமல் ஒரு அடிஷ்னல் மெத்தட் நம்ம இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விண்டோஸ் ஆர் கமெண்ட் கொடுக்கோங்க, சிஎம்டி கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ப்ரிவிலேஜில் அட்மினிஸ்ட்ரேட்டர் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் டைரக்டரி, அதாவது வந்து ஒரு ஃபைலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மீடியா டிவைஸ் இருக்கோ அந்த ஒரு பர்டிகுலர் டைரக்டரிக்கு மூவ் ஆகணும். ஓகேங்களா, சரி ஓகே, ஈ டைரக்டரிக்கு மூவ் ஆகிட்டோம். இப்போ நான் டைப் பண்ணுற கமெண்டை அப்படியே டைப் பண்ணுங்கள், டெல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா *.lnk. ஓகேங்களா, இதை டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். குட் நாட் ஃபைண்டுன்னு இருக்கா, ஸோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கமெண்ட் போய்க்கலாம். அப்படி இருந்ததுன்னா அது வந்து டெலிட் பண்ணி விட்டுரும், ஏன்னா வைரஸ் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் எக்ஸ்டென்ஷனில் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரிப் கமெண்டு, -s -r -h, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்ட் பிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா /s/r, அதுக்கப்புறம் /hs/d/l, இதை டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ரிப் இஸ் நாட் ஓகே, ஸ்பெல்லிங் கேஸ் சென்சிட்டிவ், கேஸ் சென்சிட்டிவ் இல்லை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்,
ஓகே. இதை டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ரிகவரி ஆகிடும். இது மீடியா டிவைஸுக்கு நம்ம அதில் பண்ணோம் ஓகேங்களா. பட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா திரும்ப சி டிரைவுக்கு மூவ் ஆகிக்கோங்க. ஓ சாரி கைஸ், ஸோ சி கோலன் என்டர். ஓகே ஸோ இப்போ அந்த டெல் ஸ்டார் இப்போ வந்து நம்ம யூசர் ஃபோல்டரில் இருக்குது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபோல்டருக்கு போகும். ஓகே கைஸ், ஸோ இது ஏன் அட்மினிஸ்ட்ரேட்டர் போகலான்னு தெரில. சிஎம்டி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஆ ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் கமெண்ட் ப்ராம்ப்ட் தான், பட் ஆனால் யூசர் ப்ரிவிலேஜில் இருக்குது ஓகேங்களா. சரி ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஸ்டார் டாட் எல்என்கே என்டர் பண்ணிக்கோங்க. குட் நாட் ஃபைண்ட்னு இருக்குது. ஸோ ஸ்டார் டாட் எல்என்கே, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் இல்லைன்னு காமிக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கமெண்ட் அட்ரிபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் எஸ் மைனஸ் ஹச்சி மைனஸ் ஆர். ஸோ இந்த மூணு ஆப்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா சிஸ்டம் ஃபைல்ஸு, ஹிடன் ஃபைல்ஸு, அதுக்கப்புறம் ரீட் ஒன்லி ஃபைல்ஸ் அட்ரிபியூட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ஆட் பண்ணிங்கன்னா ஹிடன் ஆகும், மைனஸில் ஆட் பண்ணிங்கன்னா அது எல்லாமே வந்து ரிகவரி ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டார் டாட் ஸ்டாரு ஒயில் கார்ட் பிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் எஸ் ஸ்லாஷ் டி ஸ்லாஷ் எல், இதை டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பர்டிகுலர் ஹிட் எந்தெந்த ஃபைலாம் சிஸ்டம் லெவலில் ஹிட்டன் ஆகிடுச்சோ அது எல்லாமே ரிகவரி ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெஸ்க்டாப்புன்றது திரும்ப வந்துடுது ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இங்கே பண்ணணுமோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது இதுக்கு முன்னாடி காமிச்ச ஸ்டெப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேஃப் மோடில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த சிஸ்டமில் வந்து ரீபூட் பண்ணிடணும். பட் ரீபூட் பண்ணதுக்கு முன்னாடி விண்டோஸ் ஆர் கொடுத்து திரும்ப எம்எஸ் கன்ஃபிகின்ட்டு சொல்லிட்டு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பூட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் சேஃப் பூட்டை அன்செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் பூட்டில் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். ஸோ ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நார்மல் விண்டோஸுக்கு உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பராக உங்கள் சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற எரர் ஃபைல்ஸ், அதாவது உங்களுடைய டெலிட்டான ஃபைல்ஸ்லாம் ரிகவரி ஆகிருக்கும். அப்படி ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதாவது 45-50% தான் ரிக்கவரி ஆகாது. அப்படி ஆகலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்டிவைரஸ், அதாவது தேர்ட் பார்ட்டி ஆன்டிவைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, தேர்ட் பார்ட்டியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லெஜிட்டிமேட்டான ஆன்டிவைரஸை நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிகவரி பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி ஆகலை அப்படின்னா மட்டும் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட சிஸ்டமே ஓஎஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் காமிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான மெத்தட்ஸ். ஸோ பேசிக் டு இன்டர்மீடியட் மெத்தட்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ இது மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம்னு கேட்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைல் காமிக்குது, ஆக்சுவலாக ஹிட்டன் ஆயிருக்கும் நம்ம டிஸ்பிளே பண்ணதுனால இந்த மாதிரி காமிக்குது ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேன்சம் வைரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது மூலிமா அஃபெக்ட் ஆன சிஸ்டம் மேக்ஸிமம் ரிகவரி ஆகிறதுக்கான சான்சஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ நான் காமிச்ச மெத்தட்ஸில். ஸோ அதில் இந்த மெத்தட்ஸை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ரொம்ப லாங்காக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இருக்க மற்ற பர்டிகுலர் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த பார்ட்டில் போகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் this video. Peace.